விஜய் அவர்கள் பக்கம் இளைஞர்கள் திரும்புறாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே சார் ஒரு மாய உலகத்துல இருக்கிறோம் சார் நீங்க வண்டி இறக்குறதுக்கு முழு இறக்குமதி வரி கட்டி இருக்கீங்களா அது கட்டாம தானே கோர்ட்ல கொட்டு வாங்குனீங்க இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேச மாட்டாரு சார் பேசுவோம் ஆல்ரெடி பேசிட்டோம் இனிமேலும் பேசுவோம் இனிமேல் அவர் வந்து பிஜேபியை தொட ஆரம்பித்தால் கண்டிப்பாக எங்களுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம் கேக்கு அடி பலம் சார் பாஜகவுக்கு சார் டேனியலுங்கிற ஒரு நாய் என்ன பண்ணிட்டாரு சார் தமிழக மக்களுக்கு சார் பேசணும் சார் ராணுவத்தை கொச்சப்படுத்தி பேச எவனா இருந்தாலும் அப்படித்தான் பேசணும் புரியுதுங்களா சார் அவர் அப்படிதான் பேசிக்கிறார் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக தமிழ்நாடு பாஜகவின் சோசியல் மீடியா மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் விரைவில் தமிழ்நாடு வர இருக்காங்க வந்த உடனே கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பூஸ்ட் ஆகிறாரு நிறைய உறுப்பினர்கள் சரிக்கையானது நடைபெற்றுட்டுருக்கு சர்வர்லாம் கூட ஜாம் ஆகுது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதனுடைய தாக்கம் தான் வந்த உடனே மீட்டிங்காக அப்படியெல்லாம் இல்லை தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்த நாலு வருஷமாக பார்த்துருப்பீங்க அவருடைய ஆக்ரோசமான அரசியல் அது முந்நூற்றஞ்சி நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தலைவரை பல வருடங்களுக்கு பிறகு தமிழகம் பார்த்துருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்மண் எண்மக்கள் யாத்திரையாகட்டும் அவருடைய சுற்றுப்பயணமாகட்டும் அவர் என்றைக்காவது சென்னையில் ஒரு மாதத்தில் சென்னையில் நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு நாலஞ்சு நாள் தான் பார்க்க முடியும் தமிழ்நாடு பூரா தீவிர சுற்றுப்பயணத்தில் தான் இருந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கட்சி வந்து இவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எங்கள் அண்ணாமலை எங்கள் அண்ணாமலை எப்போவர் வர அண்ணாமலை என்ன என்னை பார்க்கும்போதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் போனதுக்கப்புறம் வெற்றிடம் இருந்துன்னு சொன்னாங்க இப்போ அதை விட பெரிய வெற்றிடம் தலைவர் அவர்கள் இங்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் இல்லாத காலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய கருத்தாக இருக்குது அவங்க அதனால தான் கேட்குறாங்க தலைவர் எப்போ வருவார் ஏன்னா சோசியல் மீடியாவை திறந்து அவருடைய அந்த தெருக்கி விட்ட பேஜ் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆள் கிடையாது இன்றைக்கி திமுகவை எதிர்க்கக்கூடிய பெரும் தலைவர் ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு தான் மக்கள் கேட்குறாங்க அந்த சுவாரஸ்யம் இப்போ குறைஞ்சிருக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி அவர் அவர் இல்லாத அந்த ரெண்டு மாத காலம் கட்சி அதனுடைய அதனுடைய செயல்பாட்டில் இருக்குது ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இப்போ இல்லைன்னு மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆகட்டும் யார் வேணால் ஆகட்டும் ஆனால் தலைவர் வந்ததுக்கப்புறம் தலைவருடைய பாதையில் தான் எல்லாருமே பயணிப்பாங்க ஏன்னா தலைவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் பின்னாடி வரவங்க ஏன்னா அவர் மக்கள்கிட்ட ஏற்கனவே அந்த ஜெயிச்சு காமிச்சிட்டார் மக்கள் மனங்களில் இடம் பிடிச்சிட்டார் அண்ணாமலை அவர்கள் அதனால் அவருடைய வழியை இன்றைக்கி எல்லோரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றுப்பயணம் போகிறதா இருக்கட்டும் இப்போ நீங்கள் சொன்னீங்க சர்வஸ் தம்பித்தது எங்கே தம்பித்தது நிறையா சொல்லிக்க வேண்டியது வேண்டியது எல்லாரும் சொல்ல வேண்டியது போய் நிற்குது எல்லாம் ஒன்னும் நடக்கல சரி வந்த உடனே ரெஸ்ட் எடுத்துட்டு மீட்டிங் போலாம் இல்லையா வந்த உடனே ஒரு மீட்டிங் பொழுது விஜய் அவர்களுடைய தாக்கம் இங்க இருக்குது நம்மளால உணர முடியுது இல்லை இல்ல தலைவரை பொறுத்தவரைக்கும் நீங்க தலைவரா பதவி ஏற்ற நாள் முதல் கோயம்புத்தூர்ல இருந்து அவர் புறப்பட்ட அந்த ஜெர்னி முதல் நீங்க பாத்துருப்பீங்க பிரம்மாண்டமான ஒரு பேரணியோட தான் சென்னை வந்து சேர்ந்தார் அந்த பேரணி கடைசி வரைக்கும் இருந்துட்டே தானே இருந்தது அவர் போகிற இடமெல்லாம் அன்னைக்கு எப்படி அவர் ஆரம்பத்தில் கோயம்புத்தூரில் அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது என்ன பேரணி என்ன கூட்டம் இருந்ததோ அது போக ஜாஸ்தியாக தானே இருந்தது அவரோட பயணங்களும் ஜாஸ்தியாக தானே இருந்தது அவருடைய வேகம் வந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது அவருடைய ஸ்பீடு நீங்கள் எந்த இடத்துல அவர் ஸ்லோவாக இருந்திருக்கிறான்னு மட்டும் சொல்லுங்கள் காவல்துறையில் ஸ்லோவாக இருந்திருக்காரா எந்த இடத்துலையாவது ஸ்லோவாக இருந்திருக்காரா அவர் போகிற இடமெல்லாம் மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார் மக்களுக்கு உண்டான சேவை செய்யணுன்னா அந்த வேகம் தேவைப்படுது அதனால் அவர் களத்தில் இறங்குறார் இப்போ ஏன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ களத்தை நாங்கள் அமைக்கணும்ல இப்போ நாங்கள் தீவிர உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் போயிட்டுருக்குது அடுத்தது வந்து கிளை தேர்தல் முடிஞ்சு மா மண்டல தேர்தல் முடிஞ்சு மாவட்ட தேர்தல் முடிஞ்சு மாநில தேர்தலுக்கு உண்டான எங்களுடைய அமைப்பு போயிட்டு இருக்குது ஆனால் மக்களோட இணைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தலைவர் அவர் இதெல்லாம் செய்ய செயல்படுத்த முடியும் ஓகே ஒரு இளைஞர்களுடைய பார்வை அப்படின்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பக்கம் திரும்பி இருந்தது நிறைய வந்து ஃபேக்சுவலான நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் போன்ற ஊழல் பட்டியல்கள் வெளியிடுகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து கவர்ந்துச்சு இப்போ வந்து விஜய் அவர்கள் பக்கம் இளைஞர்கள் திரும்புகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறோம் சார் இப்போது அதாவது ஒரு மீடியா வந்து ஒரு மாய பின்பத்தை கட்டமைச்சிருக்குது புரியுதுங்களா இது தவிடுபடியாயிடும் அவருடைய பயணங்களில் அவருடைய கொள்கைகளில் எவ்வளவோ மாற்றங்கள் இருக்குது விஜய் அவர்களை வந்து விமர்சிக்காமல் தான் இருக்கார் சார் அவர் ஒன்றும் ஒன்றும் டச் பண்ணல இல்லை சார் நீங்கள் ஒரு பாயாசம் பாயசம்னு மட்டும் பேசியிருக்கிறீங்க பாசிசம் மட்டும் பேசியிருக்கிறீங்க வேறு என்ன பேசியிருக்கிறீங்க ஒரு ஜிஎஸ்டி கட்டாதவர் வருமான கட்ட வரி கட்டாத முடியாதவர் வெளிநாட்டிலேருந்து ஒரு வண்டி இறக்குமதி பண்ணி அந்த இறக்குமதி வரி கட்ட முடியாதவர் அதை ஏமாத்தினவர் ஒன்றும் டச் பண்ணாமல் தானே இருக்கிறாரு இன்னும் வருட்டுங்கிற நாங்கள் இப்படி அவர் மேலே ஏற்கனவே அவர் வந்து ஒரு நாங்கள் வந்து நடுநிலையானவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் பேசுனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு வேணும்ல நீங்கள் வண்டி இறக்குறதுக்கு முழு இறக்குமதி வரி கட்டியிருக்கீங்களா அது கட்டாமல் தானே கோர்ட்டில் கொட்டு வாங்கினீங்க இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேச மாட்டாரு சார் பேசுவோம் ஆல்ரெடி பேசிட்டோம் இனிமேலும் பேசுவோம் இனிமேல் அவர் வந்து பிஜேபியை தொட ஆரம்பித்தால் கண்டிப்பாக எங்களுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் சரிங்களா இரநூத்தம்பது கோடி சம்பாதித்த ஒரு நடிகர் சரி சரி இரநூத்தம்பது கோடி என்ன பண்ணுனீங்க மக்கள் தமிழ் சார் தமிழக மக்களுக்காக இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கிற ஒரு நடிகர் இது வரைக்கும் தமிழக மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்கறேன் ஏதாவது நடிகர் இப்போதான் வந்து அரசியலுக்கு இனிமே தான் ஜெயிச்சு பண்ணுவார் நீங்கள் மக்களுடைய அந்த காசில் தானே சார் இவ்வளோ நாள் இருந்தீங்க புரியுதுங்களா அப்போ அவரிவிதமான பணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ அந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன் நான் ஏதாவது ஒரு ஒரு துளியாவது இந்த இரநூத்தம்பது கோடியில் ஒரு ஐம்பது கோடியாவது மக்களுக்காக ஒதுக்கி நாங்கள் இந்த சேவையை செஞ்சோம்னா மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறதா இருக்கட்டும் சார் மாணவர்களுக்கு அல்வா கொடுக்குறதுலாம் இருக்கட்டும் சார் பரிசு தான் கொடு சார் சொல்கிறேன் அவங்கள கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து அவங்க அந்த ஒரு இது மாதிரி நடத்துனாங்க பாராட்டு விழா மாதிரி நடத்துனாங்க அந்த இதெல்லாம் தெரியுது ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒழித்து வச்சுட்டு தான் அவர் பண்ணினார் ஏன் இப்போ மட்டும் பண்ணார் ஏன் முன்னாடியெல்லாம் பண்ணலன்னு கேட்குறேன் நான் இப்போ தானே பண்ணார் அரசியல் வர்றதுக்காக தானே பண்ணுறாரு அவரையே அந்த அல்வா கொடுக்குற வேலை எப்போதான பண்ணார் மக்களுக்காக சார் அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அது நாங்கள் மாணவர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு நாங்கள் ஒரு பாராட்டு விழா நடத்தினோம் ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணலை மாணவி அனிதா அவர்கள் இறந்ததுக்காக பேசுனீங்களே அந்த மாதிரி எவ்வளவோ மக்கள் படிக்க படிக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்களை ஏன் நீங்கள் ஒன்று கைப்பிடிச்சி மேலே தூக்காமல் இருக்கிறீங்க அதையே செய்யலை சார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது அங்கே சிமோகா போன்ற மாவட்டங்களில் கர்நாடகாவில் எத்தனை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபட்டுருக்கார் நான் அங்கே போய் சிமோகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சந்திக்கும் போது அவங்க சொன்ன செய்தி சார் அது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு தான் தமிழர்களாகி எங்களுக்கு கர்நாடகாவில் பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு எங்களை மனிதர்களாக மதிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க புரியுதுங்களா தலைவர் அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் அது இருக்குது அங்கே நம்ம தமிழ் மக்களுக்காக அவ்வளோ இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த குழந்தைகளுக்கு க கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து நிறைய ஒரு கல்வி மையங்களை திறந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருக்கார் அப்படி என்ன விஜய் பண்ணிட்டாருன்னு கேட்குறேன் நான் தமிழக மக்களுக்காக நீங்கள் வெளியெல்லாம் போக வேண்டாம் தமிழக மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் அப்படி எதுவுமே பண்ணல இன்றைக்கி கூப்பிட்டு நீங்கள் வந்து சார் அவன் அவனோட உழைப்பில் படிக்கிறான் சார் அவனோட உழைப்பில் முதல் மார்க்கு இரண்டாவது மார்க்கு வந்துருக்கணும் அவனை கூப்பிட்டு நீங்கள் பாராட்டு விழா நடத்துகிறீங்க அந்த முதல் மார்க் எடுத்தவனுக்கு ரெண்டாவது மார்க் எடுத்து என்ன பண்ணு நீங்கள் அவனை எடுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அதுக்கு ஏதாவது ஒரு சிறு துளியாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார் ஜெயிச்சு வந்தவனை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறது பெரிய விஷயமா அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா கேள்வி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை செஞ்சுருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் இவர் அதை செய்யலை அதனால தான் இவர் அல்வா கொடுக்குறார் மக்களுக்கும் அல்வா கொடுக்குறார் மாணவர்களுக்கும் அல்வா கொடுக்குறார் இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி பற்றி பேசியிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய கட்சிகள்ன்றாரு பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக சொல்ல மாட்டார் ஒரு வேளை திரும்ப இருபத்தாறில் கூட்டணி வருமோ இல்லை அடிபலமாக இருக்குல்ல சார் அதனால் இப்போ அந்த கருத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ நீங்கள் சார் நடந்தால் அடி சார் பலமாக இருக்குது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேக்கு அடி பலம் இல்லை சார் பாஜகவுக்கு ஆமாம் சார் பாஜகவுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குல்ல சார் சார் நோட்டாக்கு கீழே எங்கே இருக்குது தாமரை சரிங்களா தாமரையே விட மாட்டோம் சேத்துல கூட தாமரை வளராது இப்படின்னு சொன்ன இடத்துல பதினெட்டு சதவீதம் ஓட்டு சார் கூட்டணி எங்களுடைய ஓட்டு மட்டுமே தனிப்பட்ட முறையில் பதினொன்று புள்ளி எட்டுக்கு மேலே நியர் பன்னெண்டு சதவீதம் அப்போ இது எந்த விதமான வளர்ச்சி அப்போ அந்த வளர்ச்சியை நீங்கள் அவங்களும் பார்க்குறாங்கல்ல சார் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கிற அஞ்சு பேரை தவிர மீதி அனைவருமே பிஜேபியோட கூட்டணி வேணும்னு தானே சொல்கிறாங்க யார் வேண்டாம்னு சொல்கிறா எடப்பாடி பழனிசாமியே இன்றைக்கி வேண்டான்னு சொல்கிறார் அவர் கூட இருக்கிற அஞ்சு பேர் தானே சார் வேண்டாங்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஜெயக்குமார் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் தானே சார் வேண்டாங்கிறாங்க கேபி முனுசாமி இப்போ இவங்களை மாதிரி ஆளுகு தானே சார் எதிர்க்கிறாங்க மீதி யாராவது வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா சார் ஒரு அமைச்சராவது இந்த முன்னாள் அமைச்சர்களாவது பிஜேபியுடன் கூட்டணி போக வேண்டாம்னு எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா எல்லாேருமே வேணும் தான் சொல்கிறாங்க ஏன்னால் அவங்களுக்கு தெரியுது இப்போ தெரியுதா சார் நீங்கள் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச நாங்கள் தோல்விக்கு காரணம் பிஜேபி நாங்கள் இப்போ தோல்விக்கு யார் சார் காரணம் அவங்களுடைய தோல்விக்கு யார் காரணம் சொல்லுங்கள் ஏடிஎம்கே உடைய இப்போ தோல்விக்கு யார் காரணம் எடப்பாடியே தவிர வேறு யார் சார் சார் அவ்வளவு தூரம் எங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லியும் அவர்கள் அந்த மூளையே இல்லாத மண்டையில் எவ்வளோ தூரம் சொல்ல முடியும் இல்லை திரும்ப வருவாங்க போலேயே கூட்டணிக்கு அதுதான் சார் சொல்கிறேன் இப்போ 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 வந்து ஓரளவுக்கு உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ தான் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் சொல்கிறது கேட்குற அளவுக்கு ஆரம்பிச்சுருக்குறாங்க கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அது தலைமை தான் முடிவு பண்ணும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும் புரியுதுங்களா இது வேணுமா வேண்டாமான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு எந்த எந்த குழப்பமும் கிடையாது தொண்டர்களாக எங்களுக்கு எந்த குழப்பம் இருக்குது அவங்க இதை செய்வோம் பாஜகவுடைய தலைமை தேசிய தலைமையும் மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் கண் நெசஞ்சால் போது நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மழுப்புலான பதிலை வந்து சொல்கிறார் கூட்டணிக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை சொல்கிறார் இன்னொரு பக்கம் அடுத்த நாளை ஜெயக்குமார் அவர்கள் திட்டவட்டமாக மறுக்கிறார் என்ன தான் அதிமுக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அதுதான் சார் ஒரு பக்கம் பார்த்து அதாவது என்றைக்கு பங்காளிகள்னு சொன்னாங்களோ டிஎம்கேவை அன்னைக்கே அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு சார் புரியுதுங்களா ஏடிஎம்கே என்ன பாஜக கூட கூட்டணி தான் அதிமுக வீழ்ச்சி சார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சார் நடந்தது இப்போ தானே சார் கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்ல இருபத்தி ஆறு தானே இருபத்தி நாலு இல்லை சார் எங்கள் கூட கூட்டணி காடி வீழ்ச்சி நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது சார் அப்போ இன்னைக்கு அதில் பாதாளத்தில் இருக்கிறீங்கள இன்னும் கீழே போகிறீங்க சார் ஒரு தேசிய தலைமை பதினஞ்சு பதினெட்டு மாநிலங்களுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வந்து இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தலைவர் அண்ணாமலை அவர்களால் மிகப்பெரிய அளவில் எழுச்சி கூடிய கட்சியோட நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தரும் சார் ஒரு விஜய் வருவார் அதனால் உங்களை சேர்க்க வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க சார் அதுதான் சார் அதை தான் சொல்கிறேன் மண்டையில் மூளையே இல்லைனா இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும் சார் ஏன் சார் உங்களை விட விஜய் பெரிய கட்சி தானே சார் அதுதான் சார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார் எங்களை வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கீழேன்னு சொன்னாங்க சார் நாங்கள் தேர்தல் நின்னங்காட்டிக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா எங்கே பிஜேபி வளரவே வளரலைன்னாங்க நாங்கள் ஏன்னா அவ்வளோ தேர்தலில் நாங்கள் இங்கே சந்திச்சுருக்கிறோம் சரிங்களா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் எந்த தேர்தல் நின்றாருன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் நீங்கள் சொன்ன கருத்தை ஒத்துக்கிறேன் எங்களோட கலந்த கட்சி சார் அதுக்கு நிறையா பேர் பொது வெளியில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சரிங்களா இவ ஒரு நடிகைக்காக இவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க கூட்டம் கூடுறதில்லை சார் சார் இன்னைக்கு விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமாக சார் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கூடாத கூட்டமாக எதிர்கட்சி ஆகிட்டார் விஜயகாந்த் அதுதான் சார் சொல்கிற அவர் அவர் சீப் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல அவரு அந்த முதல் மாநாடு முதல் மாநாடுக்கு எவ்வளோ கூட்டம் சார் விஜயகாந்துக்கு எவ்வளோ கூட்டம் சார் யோசிச்சு பாருங்கள் ஆனால் அந்த எலெக்ஷனில் அவர் மட்டும் தானே சார் ஜெயிச்சார் அப்போது நீங்கள் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைக்கி போகும் எண்மண் எண்மக்கள் யாத்திரை போகும் இடமெல்லாம் கூட்டம் சார் எங்களால் ஓட்டு வாங்க முடிஞ்சிருக்கு அது மாதிரி விஜயினால் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் நான் நீங்கள் ஒரு எலெக்ஷன் முடிவிட்டோம் சார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேளுங்கள் போது உங்களுக்கு அவருடைய தகுதி என்ன அவருடைய அளவு என்ன அவருடைய உயரம் என்னென்னு அவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம நம்மளுக்கு தெரியதை விட அவருக்கே தெரிஞ்சுரும் சார் கூடுற கூட்டம் எல்லாம் மாறுன்னு சொல்ல முடியாது சார் ஒரு நடிகர் அவர் இறங்கி ந அந்த இறத்துல அவ்வளோ கூட்டம் வரத்தான் செய்யும் இது வரைக்கும் எங்கே எங்கே பார்த்துருக்க முடியுது நீங்கள் சொல்லுங்கள் சார் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறார் சார் அப்புறம் ஏன் சார் அவர் வீட்டுடைய அந்த கேட்டோட ஹைட்டு மட்டும் இருபது அடிக்கும் மேலே வச்சுருக்காரு சார் அதுக்காக திறந்து போட்டால் சார் உட்கார இல்லை கேட்குறேன் சார் நீங்கள் நீங்கள் சொல்கிற கருத்து அதுதானே சார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதோட நிப்பாட்டிட்டீங்க அதுக்கு பின்னாடியெலாம் போவே இல்லை நீங்கள் அதோட நிப்பாட்டிட்டீங்க அப்போ இருபது அடிக்கு மேலே கேட்டு யார் வந்தாலும் திறக்க மாட்டேங்க ஒரு உங்களுடைய கட்சி தொண்டர் வந்தாலும் திறக்க மாட்டேங்க பெண்கள் அத்தனை பேர் வெளியில் நின்று உங்களை பார்க்கணும்னு சொன்னாலும் திறக்க மாட்டேங்க புரியுதுங்களா எங்களுடைய ஆஃபீஸ் வாங்க சார் கமலாலயம் வாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சார் இது வீடு கட்சி ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு வித்தியாசம் இருக்கு சார் அவர் கட்சி ஆஃபீஸ் இல்லை இல்லை ரசிகராக வந்து பார்க்க வரான்ல ரசிகருக்கே தொன் மதிப்பு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன் நான் நீங்கள் சொல் நான் சொல்லலை சார் அதையே பிறப்ப்கும் எல்லா உயிருக்கும் நான் சொன்னேன்னா அவர் சொல்லியிருக்கிறார் சார் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன் நான் நீ கதவை திறந்து வச்சுருக்கேன் சார் எல்லா நேரம் திறந்து வச்சுருக்க வேண்டாம் மக்கள் வரும்போது உங்களை பார்க்க வரும்போது திறந்து நீங்கள் அவங்கள உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல சார் அவள் எங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து வராம சார் அவர் எவ்வளோ தூரத்தில் சார் காரில் வர்றாரு கதவை திறந்து உள்ளே போயிடுறாரு காரை க்ளோஸ் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இருபது அடி ஹைட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ ஒன்றுமே நடிகராக இருக்கும் போதே இந்த நிலைமை சார் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு மாறும் சார் மக்கள் நம்பா ஒரு ஒரு நூறு அடி போட்டு மறைச்சிருவீங்களோ எப்படி சொல்ல வரீங்க இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியாக விஜய் அவர்கள் வருவார் அப்படின்றாங்க அது அது அதனுடைய கம்பாரிசன் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா மடுவுக்கும் மலைக்குமான வித்தியாசம் சார் அது சார் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் இல்லை பாஜக இயக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் பாஜக பி டீம்லான்றாங்களே அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா நிறையா பேர் நிறையா சொல்லலாம் சார் ஆனால் வந்து அவர் வந்து அவருக்கும் பிஜேபிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அவர் அவருடைய இயக்கத்தை இப்போ தான் போக போக தான் தெரிய போகுது ஒரு பக்கம் வந்து பாஜகவுடைய பி டீம்ன்றாங்க இன்னொரு பக்கம் ராகுல் அவர்கள் தான் அவர் இயக்கிறாங்க ஏழு டீம் வரைக்கும் சொல்லுவாங்க சார் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே எங்களுடைய டீம்ன்றாங்க இப்போ டிஎம்கே கூட எங்களுடைய டீம் தான் சொல்லுவாங்க சொல்கிறவங்களுக்கு என்ன சார் ஆனால் பிஜேபி பொறுத்தவரைக்கும் சார் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வந்தார் சார் அதுக்கு தலைவர் எங்கள் தலைவராகட்டும் நான்ட்டும் எல்லா எங்களுடைய நிறையா கட்சி தலைவர்களாகட்டும் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து நிறையா பேட்டி கொடுத்துட்டோம் அது சம்மந்தமாக ஒரு தலைவருக்கு தலை ஒரு மரியாதை கொடுக்குறக்காக உண்டான நிகழ்ச்சி அதுக்காக வர்றோம் அதை நாங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா நாளைக்கு யாராக இருந்தாலும் அதுதான் நாளைக்கு விஜயே பெரிய தலைவராகி அவருக்கு எங்களுடைய கட்சியிலேருந்து ஒரு நிகழ்ச்சி அவங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா அந்த கூப்பிட்டதுக்காக போய் அட்டன் பண்ணி அதை பேச வேண்டிய சூழ்நிலை வரும் வராமலாம் போகாது வந்தால் அதை செஞ்சு தான் ஆவாங்க உடனே நீங்கள் விஜய் கூப்பிட்டாங்க வந்துட்டீங்களே அப்படின்னா சார் அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சரிங்களா அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க சார் எல்லா கட்சிகளும் இங்கே புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் சரி பழைய கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபியோடய ஏழுருந்து இசை டீம் வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் எங்களுடைய கொள்கைகள் வந்து என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்குது சார் மாறவே மாறாது சரி இருபத்தி ஆறில் உங்கள் கூட்டணி என்ன சார் இப்போதைக்கு ஓரளவுக்கு வர மாதிரி யார் இருக்காங்க இப்போவே கூட்டணி தானே சார் இருக்கிறோம் அதான் யார் சார் அது தலைமை தானே சார் முடிவு இல்லை இப்போதைக்கு யார் கூட இருக்கீங்க இப்போ கூட பாடாளி மக்கள் கூட இருக்கிறோம் தினகரன் மக்கள் கட்சி சொல்கிறாங்க எங்களோட வந்து நாங்கள் வந்து இருபத்தாறுல நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் வைப்போம் அப்படின்றாங்க சார் நாங்களும் அதான சார் சொல்லிக்கிறோம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சாலுமே தலைவர் என்ன சார் சொன்னார் முதல் கருத்து சார் கூட்டணி ஆட்சிங்கிற முதல் கருத்தை சொன்னவர் யார் சார் எங்கள் தலைவர் தானே சார் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய அந்த தேர்தல் சொன்னையும் ரெண்டாய் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னது யார் சார் முதல் முதல் சொன்னது எங்கள் தலைவர் தானே சார் சார் அதைத்தானே சார் அவரும் சொல்கிறார் பாஜக கூட்டணி ஆட்சி சொல்லுது இன்னொரு பக்கம் பாமக கூட்டணி ஆட்சி இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் கூட்டணி ஆட்சி விஜய் வந்து எந்த மாதிரி கூட்டணி அமைக்கிறாருங்கிறத பொறுத்து தானே சார் முடிவு பண்ணணும் சார் எங்களுடைய கூட்டணி ஆல்ரெடி இருக்குது சார் அவருடைய கூட்டணி ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் ஒன்றும் வந்து ஒரு ஆணா ஆவணா போட்டு ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன் நான் இப்போதான் வந்திருக்கார் சரிங்களா அது இருபது அடி அந்த கதவை திறந்துட்டு இப்போ தான் வெளியில் வந்துருக்காங்க ஊழல் பட்டியெலாம் வெளியிட போக சார் உங்கள் பட்டியெலாம் இருக்கும் அதில் நல்ல விஷயம் தானே சார் பண்ணட்டும் சார் எங்கள் த அதை தான் முன்னே சொன்னேன் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இன்றைக்கி காப்பி அடிக்கக்கூடிய தலைவர்கள் நிறையா பேர் தமிழ்நாட்டில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அவருடைய வழி பாதை என்னவோ அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி மக்கள்கிட்ட இவ்வளவு கீழே இருந்த ஒரு கட்சி இவ்வளோ தூரத்துக்கு மேலே உயர்த்தினார் அப்படின்னு அதை பார்த்து அவரு அவருடைய வழி தொண்டரெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவர் இவருடைய பின்தொடர்ந்தோம்னா நம்மளும் ஏதாவது கட்சி வளர்த்த முடியுமான்னு இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் தானே சார் நல்லது தான் சார் நாங்களும் நாங்களும் வரவேற்கிறோம் சார் எங்கள் தலைவர் என்றைக்காவது இவர் விஜய் வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாரா வரணும்னு சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சார் சொல்லியிருக்கிறார் இன்னும் இளைஞர்கள் நிறையா பேர் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கார் புரியுதுங்களா நிறையா பேர் அரசியலுக்கு வரணும் அப்போ தான் இந்த அரசியல் ஒரு இருந்து காப்பாற்றப்பட்டு மக்களுக்கு உண்டான அரசியலாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயமும் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக போயிட்டுருக்கு அமரன் படம் அமரன் படம் தொடர்பாக திருமுருகன் காந்தி அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு இன்னும் சில இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் ஒரு மதத்தை வந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதம் யாரால் நடத்தப்படுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வரலாற்று உண்மையில் தான் வந்து ஒரு படமாக எடுக்கிறாங்க அதுவும் வந்து அமரன் போன்ற படங்கள் வந்து இந்தியா முழுவதுமே திரையிடப்பட வேண்டும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழக வரலாற்றில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தேசிய படம் ஒரு தேசியத்தை மையப்படுத்தி இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றக்காக ஒரு ஒரு வீரனுடைய படத்தை எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயகாந்த் உடைய படங்கள் நிறைய வரும் ரோஜா அந்த மாதிரி விஜயகாந்த் படங்கள் சொல்லிட்டேன் விஜயகாந்தோடைய படங்கள் பார்த்திங்கன்னா வல்லரசு இந்த மாதிரி படத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறையா வரும் அப்போ நீங்கள் அந்த விஜயகாந்த் படத்தில் வந்து ஆசிம் கான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் வல்லரசில் அப்போ உடனே வந்து வல்லரசில் கான் வச்சிட்டாங்க அதனால் வாசிம்கான் வந்து ஒரு இஸ்லாம் இஸ்லாமியர் அவரை வந்து தீவிரவாதியாக காமிச்சிட்டாங்க உடனே வந்து அந்த படத்தை தடை பண்ணணும்னு யாராவது போராடிக்கிறாங்களா சார் விஜயகாந்தை எதிர்த்து யாராவது போராட முடியுமா முடி முடிஞ்சிருக்கா இன்றைக்கி ஏன் வர்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் இங்கே நிறைய இயங்குது இந்த இங்கே மாநிலத்தில் இயங்கக்கூடிய இந்த தமிழக அரசாகட்டும் இது இந்த மாதிரி பிரிவினவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசாங்கமாக தான் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் அல்தா பாபா அப்படின்னு ஒரு கேடேட்ரு வந்து அமரன் படத்தை காமிச்சிருப்பாங்க அவரை என்ன சார் பேர் வைக்கலாம் அவரை வந்து நரசிம்மர்னு வச்சுட்டா ஒத்துக்குவாங்களா இங்கே அவருக்கு பூனல் போட்டு விட்ருலாமா அல்தா பாபான்னு போட்டு பூனல் போட்டால் இவர் மாதிரி திருமுருகன் காந்தி அவருடைய ஒரிஜினல் பேர் டேனியல் அவர் மாதிரி ஆளுலாம் ஒத்துக்குவாங்களா சார் டேனியல் காந்தியும் வச்சா தப்பா சார் இல்லை டேனியல் காந்தின்னு வைச்சா தப்பு கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த இந்த படத்தை வந்து வரலாற்று படம் அது அந்த படத்தில் வந்து நிறையா வந்து பிரச்சனைக்கு உண்டான காட்சிகளாக அமைச்சிருக்காங்கன்னு நீங்கள் பேசுனீங்க இல்லையா இப்போ அந்த அல்தா பாபாவை ஒரு பூனல் போட்டு ஒரு பிராமணரை காமிச்சா ஒத்துக்குவாங்களா அவங்க உடனே ஓ சூப்பர் அப்படின்ருவாங்களா சார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே உருவாயிருக்கு அதாவது அது தீவிரவாதியே தீவிரவாதியாக காமிக்கணும் நீங்கள் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு சார் நேற்று முந்தா நேற்று பேப்பரில் போட்டிருக்காங்க அந்த அந்த தீவிரவாதி அங்கே இருக்கக்கூடிய ஆளுகளை பயிற்சிக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கார் மனித வெண்டிகுண்டுகளாக மாற்றுறதுக்கு உண்டான பயிற்சி கொடுக்க கூட்டிகிட்டு வந்திருக்கார் ஆனால் இங்கே தமிழக அரசு என்ன சொல்லுது சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்குறாங்க ஒரு தீவிரவாதியை சமூக மா மாற்றி காமிக்கிறாங்க புரியுதுங்களா அவனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியும் அவ்வளோ முயற்சி இங்கே பண்ணுறாங்க அப்போது ஒரு அமரன் படத்தில் அந்த படம் வந்து ஒரு முகுந்த் வரதராஜனு அந்த கேரக்டருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அது புரியுங்களா அவர் அவர் யார் அவர் இந்தியாவுக்காக என்ன பண்ணினார் அவருடைய தியாகம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அது புரியுதுங்களா அதில் வந்து வரக்கூடிய அந்த கேரக்டர் எல்லாமே உண்மையான கேரக்டர் திருமுருகன் காந்தி அவர் பேசுகிறார்ல தேசிய இனமுங்கிறார் இஸ்லாமியர்கள்லாம் தேசிய இனமுங்கிறார் தேசிய இனமாக சார் இஸ்லாமியர்கள் இந்த நாடு யாருக்கு சார் சொந்தமானது யார் எப்போ வந்து இஸ்லாமியர்கள் இருந்து இங்கே படையெடுத்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாறு கூட தெரியாது இந்த டேனியல் அவங்கள தேசியம் அங்கே வந்து அந்த காஷ்மீர் மக்களை வந்து காஷ்மீர் மக்கள் உண்மையான காஷ்மீர் மக்கள் பண்டிட்டுகள் புரியுதுங்களா அவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெட்டி கொள்ளும் போது இவர் எங்கே போனாருன்னு கேட்குறேன் நான் அப்போது உண்மையாலுமே அங்கே நடந்தது என்னன்னு கூட தெரியாது இந்த டேனியல் நேற்று ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சங்கிகள்லாம் சேர்ந்து படையெடுத்துட்டாங்க சார் தேசியத்தை பற்றி பேசுனாலே உங்களுக்கு வயிறு எரியுது சார் இல்லை உங்களுக்கு சார் அதுதான் சார் தேசியத்தை உண்டான படம் சார் அது பாஜக சார் அப்போ முதல்வர் கூப்பிட்டு சார் முதல்வரை கூப்பிட்டு படம் போட்டு காமிச்சாங்களே அப்போ முதல்வர் சங்கியா சார் ஸ்டாலின் அவர்கள் சங்கியான்னு கேட்குறேன் நான் நீங்கள் சொல்லுங்க இல்லை இந்த டேனியல் சொல்லட்டும் சங்கின்னு சார் எல்லாருக்கும் உண்டான படம் சார் இந்தியனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் அது ஒரு வரலாறு சார் அது அந்த அந்த முகுந்து வரதராஜன் தன் உயிரை கொடுத்து நம்ம நம்ம மக்களுக்காக தன் உயிரை கொடுத்துருக்கிறார் அவரை கொச்சப்படுத்துறீங்க ஜெய் பஜ்ரங்க விளையங்கிறார் அந்த மாதிரி கோஷம் இருக்கார் ராணுவத்தில்ங்கிறார் சார் டேனி ஒரு நாய் என்ன பண்ணிட்டார் சார் தமிழக மக்களுக்காக பேசணும் சார் பேசணும் சார் ராணுவத்தை கொச்சப்படுத்தி பேசுகிற எவனாக இருந்தாலும் அப்படி தான் பேசணும் புரியுதுங்களா கொச்சப்படுத்தி தான் பேசுகிறேன் சார் சார் அவர் அப்படி தான் பேசியிருக்கிறார் அப்படி தான் பேசியிருக்காரு அவர் சரிங்களா இராணுவத்தை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவோம் சார் புரியுதுங்களா இந்த டேனியல் தமிழக மக்களுக்காக என்ன சார் பண்ணியிருக்கார் அவருடைய இயக்கத்தோட பேர் என்ன சார் மே பதினேழு முள்ளை வாய்க்காலில் அந்த இறந்த ஒன்றரை லட்சம் மக்களுக்காக இயக்க ஏற்படுத்தப்பட்ட இந்த இயக்கம் அது சார் இவர் ஒரு ஒரு பேட்டியில் சொல்கிறார் நான் வந்து ஒரு இயக்குநராக ஆகணும்னு ஆசைன்னு சரி மே பதினேழு முல்லை வாய்க்காலில் ஒன்றரை லட்சம் மக்கள் இறந்தாங்கல்ல அதுக்கு காரணமான கருணாநிதி பற்றி படம் எடுக்க முடியுமா சார் இவருனால் அந்த கூட்டணி தானே சார் அவங்களெல்லாம் கொண்டு குவிச்சாங்க அதை பற்றி படம் எடுக்க முடியுமா அவருனால எடுக்க துணிவு இருக்கா அவருக்கு ஏன் செய்ய மாட்டாங்கிறாரு அப்போது இவங்களுடைய இந்த இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறாங்க ரப்பர் பந்துங்கிறாங்க ரப்பர் பந்தில் ஒரு சாதி அரசியல் இருக்குது அப்போது பெரியார் வந்து ஜாதி ஒழிக்கலை ரப்பர் பந்து தான் வந்து ஜாதி ஒழிச்சிருக்கா அப்படின்னு அவர் சொல்ல வராரா வாழைப்படம் அப்போ இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தானே செய்கிறாங்க அப்போ இந்த திராவிட அரசியல் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்குறேன் நான் எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்ட இந்த திராவிட அரசியல் இவங்க தானே விளிம நிலை மக்களுக்காக நாங்கள் அதுக்காக தானே ஊரெல்லாம் கலைஞர் கருணாநிதி பேர் கொண்டு எல்லா பலகையும் திறகுறீங்க அப்போது அவங்கெல்லாம் ஒழிக்கலையா சார் அந்த வளிமநிலை மக்களுக்காக இவங்க எதுவுமே பண்ணலையா வாழை அதுதானே சார் சொல்லுது அப்போது இந்த திருமுருகன் காந்தி ஒரு படம் எடுக்கணுன்னா பெரியாரை பற்றி படம் எடுப்பாரா சார் வளர்ப்பு மகளை கல்யாணம் செய்த பெரியாரை பற்றி படம் எடுப்பாரா சொல்லுங்கள் எடுக்க சொல்லுங்கள் இயக்குனர் ஆகணும்னு ஆசை தானே உனக்கு எடு யார் வேண்டானா முள்ளி வாய்க்கால் அந்த இறந்த மக்களுக்காக படையிடு எடுத்து கருணாநிதியுடைய உண்மை முகத்தை தோல் காமி யார் வேண்டானா நீ பெரிய படைப்பாளி தானே சார் சிறந்த வரலாற்று படங்கள் வரும்போது கொண்டாட வேணும் சார் அந்த படங்களில் வந்து இந்த மக்களுக்காக ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் அந்த திரையிட்டு காமிக்கணும் அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு வீரம் வரும் இந்தியாவுக்காக எதா செய்யணுங்கிற ஆசை வரும் இங்கே என்ன சார் நடக்குது பள்ளிக்கூடங்களில் போதை சாக்லேட் விற்கிறாங்க கஞ்சா விற்கிறாங்க பீடி சிகரெட் அசால்ட்டாக கிடைக்கிது இன்றைக்கி பள்ளிகளுடைய தரம் எவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த படங்கள்லாம் போட்டு காமிக்கும் போது அந்த மாணவர்களுடைய மனசில் ஒரு துளியாவது கொஞ்சம் மாற்றம் வரும்னு நினைக்கிறோம் நாங்கள் இப்படி பட்ட படங்களை நீங்கள் எடுங்க நிறையா எடுத்து மக்கள் அவங்ககிட்ட காமிங்க தேசபக்தி உள்ள படங்களை காமிங்க அப்போ தான் அந்த மாணவர்களுடைய சிந்தனை மாறும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது தவறுன்னு நேற்று ஒரு மைக்கை போட்டு பேசுனா என்ன சார் அர்த்தம் நிறைய இஸ்லாமிய அமைப்புகளுமே வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல சார் இஸ்லாமியர்கள் தெரிவித்தார்களா பிரிவினைவாதம் பேசக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் தெரிவிப்பு சார் தெரிவிப்பாங்க வேறு என்ன சார் பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்கள் வேறு எதுவுமே காட்சிகள் இல்லை சார் என்ன காட்சி இருக்குது சொல்லுங்கள் சார் அந்த தீவிரவாத அந்த தீவிரவாதி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து துப்பு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந் அவரை வந்து ஒரு ஒரு இதில் வச்சு பேட்டை வச்சு அடிப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இறதுக்கிறவர் யார் சார் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண இஸ்லாமியர் இல்லையா சார் அவர் அவர் இராணுவ வீரர் இல்லையா அவர் அந்த படத்தில் சொல்லலையா அப்போது குண்டடிப்பட்ட அந்த முகுந்தன் தான் வந்து ஒரு இஸ்லாமியரால் தான் குண்டடிபட்டுட்டன் தெரிஞ்சால் அவருக்கு ஒரு இங்கே யாருமே வரமாட்டாங்க இராணுவத்துக்கு அவருக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடும் அந்த பேர் இதாகிரும் அப்படிங்கிறக்காக முகுந்து வரதராஜன் அங்கேருந்து அவரை கேரளாவுக்கு மாறி வர்றாருல்ல அப்போ அவர் அவ் அந்த இடத்துல அவங்களெல்லாம் பெருசாக காமிக்கலையா சார் சார் இ இன்றைக்கும் இராணுவத்தில் இஸ்லாமியர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்காமல் எங்கேயாவது இருந்துருக்குறோமா சரி இந்துவாக இருக்கிற ஒரு மேஜருக்கு உண்டான அந்த ரோல் ஆகட்டும் இல்லை இஸ்லாமியர் இருக்கக்கூடிய மேஜருக்கு உண்டான ஆகட்டும் வேறையாக இருக்குது இராணுவத்தில் சார் எல்லோரும் இந்தியனா எல்லோரும் இராணுவ வீரராக தானே சார் நாங்கள் நிற்கிறான் அதில் என்ன சார் ஜாதி மதம் மொழி கொண்டு போய் இழுத்தீங்க சார் இன்றைக்கி சரி சார் லஷ்கர் இ தொய்பா சார் சரிங்களா அதே மாதிரி கொய்தா இந்த அமைப்பெல்லாம் இருக்குது சார் லஷ்கர் இ முகம்மதுன்னு இருக்குது ஐஎஸ் ஐஎஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து என்ன சார் பேர் வைக்கலாம் இந்த மாதிரி படம் எடுக்கும் போது பாகிஸ்தானிலேருந்து செயல்படக்கூடிய ஐஎஸ் ஐஎஸ்ங்கிற அமைப்புக்கு போயிலா இந்து சேனா அமைப்பு அங்கேருந்து செயல்படுதுன்னு எடுக்கலாமா சார் படம் வரலாறு வரலாறாக தானே சார் சொல்லணும் இந்த மாதிரி முட்டா பயிலுக்கு நாலு பேர் உட்காந்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்க சரி சார் இன்னைக்கு மைக்கு போட்டு பேச தெரிஞ்சல சார் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு சா பேர் இறந்தாங்களே சார் கள்ளச்சாராயம் குடிச்சு எங்கே சார் போனாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் சார் கள்ளச்சாரையும் குடிச்சி இறந்துருக்காங்க அப்போல்லாம் எங்கே போனார்னு கேட்குறேன் எவ்வளவு பேர் பாலியல் வன்கொடுமையில் இறந்துருக்காங்க அப்போ எங்கே போனார் அன்னைக்கெல்லாம் மைக் பிடிச்சி பேச முடியலையா அவனால் சார் என்றைக்கெல்லாம் தேசிய சிந்தனைகள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ப பரவுதோ அன்னைக்கெல்லாம் இவனுக்கு கிளம்பி வந்துடுவாங்க பாருங்கள் சங்கி வந்துட்டானுங்க பாருங்க அவர் இன்னொன்று சொல்கிறாரு இந்த ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு கோஷம் இந்த கோஷம் வந்து ராணுவத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாரு சார் அதுதான் சார் அந்த ஆர் ஆர் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ரைஃபிளில் அது அது கோஷமாகவே இருக்குது நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அந்த அந்த இராணுவ வீரர்கள் அங்கேருந்து அந்த பே ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் லடாக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பாரத் மாதா கி ஜே ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோஷம் இருக்குது சார் புரியுதுங்களா காளி மாதா கி ஜே அப்படிங்கிற கோஷம் இருக்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோஷம் இருக்குது அப்போ அங்கே போய் நம்ம பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்லலாமா இவர் சொல்கிற மாதிரி இவர் வேணால் ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு லடாக்கில் அந்த கடும் குளிரில் மைனஸ் ஆறு டிகிரி ஏழு டிகிரி இடத்துல போய் நிற்கட்டும் சார் இங்கே உட்காந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கடவுள் மதிப்பும் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் திமிராக பேசிக்கிட்டு இருக்கிறாள்ல சார் ராணுவ வீரர்களாக கேவலமாக பேசுகிறாள்ல சார் இவெல்லாம் கிளம்பி அங்கே போய் நின்று மைனஸ் ஆறு டிகிரியில் நின்றுக்கிட்டு பெரியார் வாழ்க்கை பெரியார் வாழ்க்கை கோஷம் ஓட்டு சார் யார் சார் வேண்டாங்கிறா துப்பு இருக்கா சார் இவங்களுக்குலாம் சார் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கோஷங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா சார் சட்டசபையில் ஜெய்கிந்துங்கிற வாசகத்தை சொல்ல மாட்டாங்கன்னு சொன்ன பாருங்க அதுதான் இதெல்லாம் இப்படிப்பட்ட அரசாங்கங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட சமூக துரோகிகள் இந்த நாட்டில் இருக்க தான் செய்வாங்க புரியுதுங்களா இவங்களையெல்லாம் வந்து தேச துரோக வழக்கில் அரசு பண்ணணும் தமிழக மக்களுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத இவங்களா இன்னைக்கு தேசியத்தை பற்றி பேசும்போது மட்டும் மைக்க பிடிச்சி பேசிடுவாங்க எங்களுடைய இந்த பல கருத்துக்களை பயின்ற ரொம்ப நன்றி சார் நன்றி பிரச்சார் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவனை இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு